ஹாய், இன்னைக்கு என்ன சமையல் பண்ண போறோங்கிறத பார்க்கலாம். என்னென்ன சமையல்ங்கிற மெனுவை நான் சொல்றேன் உங்களுக்கு. கத்திரிக்காய் கறி, கீரை மசியல், வெண்டைக்காய் சாம்பார், ரசம், இது வரைக்கும் பண்ண போறோம். காயெல்லாம் நறுக்கி வச்சிருக்கோம். எல்லாத்தையும் இப்போ ஒன்னொன்னா எப்படி இப்படி பண்ணணுங்கிறத காமிக்கிற எல்லாரும் வாங்க. ஆமா, ப்ரீ ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. சாதம் பருப்பும் வச்சாச்சு. சாதம் பருப்பு வச்சுட்டேன், சாதம் பருப்பு வச்சுட்டேன், காய் நறுக்கிட்டேன், தேங்காயெல்லாம் துருவி வச்சுட்டேன், எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்ப நம்ம எப்படி சமைக்கணுங்கிறத எல்லாத்தையும் காமிக்கிறேன் நான். இப்ப நம்ம சமைக்கிறதுக்கு அடுப்பு ஆன் பண்ணிடும். ஃபர்ஸ்ட் முதல்ல கீரையை போடலாம். இலுப்பு சட்டி போட்டிருக்கோம். இலுப்பு சட்டி போட்டு கொஞ்சம் ஜலம் விடலாம். கீரை உங்களுக்கு எவ்வளோ அளவு தளர் நறுக்கி இருக்கோ அதுக்கு தகுந்த அளவுக்கு ஜலம் விட்டுக்கோங்க. இப்போ இன்னைக்கு நான் ஒரு கட்டு கீரை நறுக்கியிருக்கேன். அந்த கீரைக்குள்ள அளவு ஜலம் வச்சுருக்கேன். நான் ஒரு கட்டு கீரை அளவுக்கு நறுக்கியிருக்கேன். இப்போது கீரை எந்த ஒரு கறிகாயாக இருந்தாலும் முதல்ல ஃபஸ்ட்டு அலம்பிடுங்க. அலம்பிட்டு அப்புறமா நறுக்குங்க. இப்போ கீரையெல்லாம் அலம்பிட்டு அதுக்கப்புறம் நான் நறுக்கி வச்சுருக்கேன். இந்த கீரைக்கு வந்து பருப்பெல்லாம் ஒன்றுமே வேண்டாம். அரிசி கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். அரிசி, துவரம்பருப்பு ஊற வச்சுருக்கேன். அந்த மிளகா வத்தல், ரெண்டு ஜீரகம், அதெல்லாத்தையும் வச்சு அப்படி அரைக்க வேண்டியதுதான். அது கொஞ்ச நாளைக்கு ஊறினா போகும். ரொம்ப நாளைக்கு ஊறணுங்கிறது கிடையாது. அந்த மாதிரி ஊற வச்சு அரைச்சி அதோட தேங்காயோட சேர்த்து பண்ணினோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இந்த கீரை வந்து பாலக்கோட பாலக்கீரை இது. ஆமாம், இந்த கீரைக்கு தேவையான கல் உப்பு போட்டிருக்கேன். எப்போதுமே கீரையெல்லாம் ரொம்ப உப்பு தங்காது, அதனால பாத்துண்டு போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நான் போட்டிருக்கேன். இதுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி வைப்போம். அப்படி ஜலம் வேணும் அப்படின்னா நம்ம பார்த்துட்டு விட்டுக்கலாம். நிறைய விட்டுட்டா கீரை ஒரு மாதிரி ஜலம் ஆயிடும். வேணும்னா நம்ம கொஞ்சம் நாளைக்கு வச்சு திறந்து பார்ப்போம். அது ஜலம் சரியா இருந்ததுன்னா அப்படியே இருக்கலாம், இல்லைன்னா நம்ம வேணா பார்த்துட்டு விட்டுக்கலாம். மூடி வச்சிடலாம். இப்போ இந்த கீரைக்கு என்னென்ன ஊற வச்சிருக்கோன்னு பார்க்கலாம். மூணு மிளகா, ஒரு ஸ்பூன் பச்சரிசி, ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு, அரை டீஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். அதுக்கு அரை கப் தேங்காய். இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிடலாம். இது ஒரு அரை மணி நேரம் ஊறினா போகும். இந்த ஊற வச்சிருக்க பருப்பு எல்லாமே அரை மணி நேரம் ஊறினா போகும். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிட்டு அப்புறம் பார்க்கலாம். கத்திரிக்காய் கறிக்கு உள்ள சாமான்கள்லாம் நம்ம வறுத்துக்கலாம். அதில் என்னென்ன போடணுங்கிறத ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு எண்ணெயை மட்டும் கம்மியாக விட்டுக்கணும். ரொம்ப நிறைய விடக்கூடாது. நிறைய விட்டோம்னா சொத சொதன் ஆகிடும். நல்லா கம்மியாக விட்டுக்கணும். ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய், அரை டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காயட்டும். சின்ன கட்டி பெருங்காயம் முதல்ல போட்டுக்கலாம். பெருங்காயம் வந்து பொரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மேலே சாமம் போட்டுக்கணும். அப்படியே பொரியாமல் போட்டுட்டோம்னா அது வந்து மசியாது, அப்படியே வயல் ஆகிடும். அது ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா, கொத்தமல்லி வர போட்டிருக்கோம், நாலு வரமிளகா போட்டிருக்கோம். இதை வறுத்துக்கலாம். மிதமான தீ வச்சு வறுங்கும். இது எவ்வளோ இதுமா கத்திரிக்காய் கறி? கத்திரிக்காய் கறி வந்து ஒரு அரை கிலோ கத்திரிக்காய் அந்த அளவுக்கு பண்ணுறோம். பொடி பண்ணிவிட்டு துளி பொடி மீந்தாலும் பரவாயில்ல, அதுக்கும் துளி போகிறோம் பண்ண முடியாது. மிக்சி ஜார் லேட்டாது இல்லையா, ஓரளவுக்கு கொஞ்சம் நிதானமாக வறுத்துக்கலாம். இது நிறைய வறுத்து பொடி பண்ணி வச்சுனாலும் நமக்கு அப்பப்போ கறி பண்ணும்போது போட்டுக்கிறதுக்கும் சௌரியமாக இருக்கும். அது வறுபட்டாச்சு, நம்ம எடுத்துடலாம். இப்போ அடுத்தது நம்ம வெண்டைக்காய் சாம்பார் பண்ணலாம். வெண்டைக்காய் சாம்பாருக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடணும். ஏன்னா வெண்டைக்காய் வதங்கணும் இல்லையா, அதனால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போது நம்ம கட்டி பெருங்காயம் பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை போடலாம். அரை டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். அரை டீஸ்பூன் மிளகாய் போட்டுக்கலாம். ரெண்டு வரமிளகா கிள்ளி போட்டுக்கலாம். இப்போ வெண்டைக்காயை அதில் போட்டுக்கலாம். எப்போதுமே விடும்போது சென்டரா விடக்கூடாது, கையில ஆவி எடுக்கும். அதுக்காக முதல்ல ஜலம் எடுக்கணும். ஜலத்தை விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஓரமா சைடா விடணும். அப்பதான் கையில நம்ம கையில ஆவி அடிக்காம இருக்கும். இதை வந்து ஜலம் விட்டு விட்டு கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு புளியை கரைச்சி விட்டுட்டோம் நம்ம. அடுத்தது மேற்கொண்டு சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு எல்லாம் போடலாம். சாம்பார் பொடி ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போடுறேன். அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி,
இதுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு. இது கொதிக்கட்டும். இதுக்கு துளி போற வெள்ளமும் போடணும். சாம்பாரில் துளி வெள்ளமும் போட்டாதான் அதுக்கு அந்த உப்பு புளிப்பு காரம் அதெல்லாம் எடுத்து காமிக்கும். அதனால துளி வெள்ளம் போடணும். இந்த வெள்ளம் அதுக்கு போட்டுடலாம். இது கரெக்டாக இருக்கும். இது போதும். குழம்பு கொதிக்கட்டும். அடுத்தது மேற்கொண்டு பார்க்கலாம். கீரைக்கு அரைச்சிட்டோம். நம்ம பார்க்கலாம். எண்ணெய் மழை மழை அரைச்சாச்சு. அடுத்தது கீரை கரைக்கலாம். கீரையை இந்த மேஷரால் ஒரு தடவை நல்லா இப்படி மசிச்சு விட்டுப்போம். கீரை ஆல்ரெடி நல்லா வெந்துடுத்து. கீரை வெந்ததுக்கு அப்புறம் இப்படி மசிச்சேன்னா நல்லா மசிஞ்சு விடும். அரைச்ச விழுது இப்போ நம்ம அதில் போட்டலாம். கொஞ்சம் ஜலம் விட்டு அலம்பி இதையும் விட்டுக்கலாம். இதை வந்து இந்த மூடியிலலாம் இருக்கு இல்லையா, இப்போ இந்த மூடியில் இருக்கும்போது இதில் கொஞ்சம் ஜலம் விட்டுக்கணும். இதில் விட்டுண்டு என்ன பண்ணணும்னா இப்படி ஒரு குலுக்கு குளிக்கணும். இப்படி ஒரு குலுக்கு குளிக்கணும்னா அதில் இருக்கிறதெல்லாம் ஆல்ரெடி வந்துடும். நம்ம மூடியில் தனியாக ஜலம் விட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னா சுற்றி வழிஞ்சின்னு வரும், சரியாக அதில் வராது. அதில் இதை இப்போ இதில் விட்டுக்கலாம். இதில் கீரை கலரும். இந்த கீரை அரைச்ச விழுது போட்டுக்கோம் இல்லையா, இது நல்லா ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நம்ம சும்மா ரொம்ப நாளை கொதிக்கணுங்கிறது கிடையாது, லைட்டாக கொதிச்சா போகிறோம். இந்த அரைச்ச விழுது ஒரு செகண்டு கொதிச்சா போகிறோம். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுடுத்து நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிட்டு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போது இந்த ஈயக்கிணத்துக்கு ரசம் வைக்க போகிறோம் இல்லையா. இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு புளி உரைச்சிருக்கேன். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு, இவ்வளோதான். இந்த அளவுக்கு புளி உரைச்சா போகிறோம். இதை வந்து நம்ம கரைச்சி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு ஜலத்தை விட்டு இதை நம்ம கரைச்சி இப்படி வடிகட்டி கையில் வடிகட்டின்னு விட்டுக்கலாம். ரொம்ப புளி ஜலம் நிறைய கரைச்சி நிறைய ஏனத்தை நிறைய வச்சுக்கூடாது. ஒரு கால் ஏனத்துக்கு இருந்தால் போடும். ஏன்னா அது கொதிச்சு எல்லாத்துக்கப்புறம் தான் நம்ம பருப்பு ஜலம் விடணும். புளி ஜலமே நிறைய விட்டுட்டோம் அப்படின்னா அப்புறம் பருப்பு ஜலம் விடும்போது ரொம்ப வண்டல் ஜாஸ்தியாகிடும். பச்சை மிளகா வந்து ஒரு மூணு மிளகா இப்படி கிள்ளி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் இதில் கூட சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஈயக்கிணத்தை அடுப்பில் வச்சிடலாம். இது புளியை கரைச்சி புளி கரைச்சி விட்டுட்டு தான் ஈயக்கிணத்தை தூக்கி வைக்கணும். ஈயக்கிணத்தை முதல்ல வச்சுட்டோம் அப்படின்னா ஈயக்கிணம் உருகி போயிடும். அதில் என்ன போடுறமோ ஜலம் விட்டுட்டு அப்புறம் தான் ஈயக்கிணத்தை மட்டும் வைக்கணும் அதில். இப்போ அடுத்தது வந்து மஞ்சப்பொடி, கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். நம்ம வந்து பச்சை மிளகா போட்டிருக்கோம். கொஞ்சம் மிளகு ஜீரக பொடியும் போடுறதுனால அரை ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுண்டா போகிறோம். அதுக்கு எல்லாம் காரம் ரொம்ப ஜாஸ்தி, காரம் அதிகமாகிடும். நான் வந்து பெருங்காய பவுடர்லாம் போட போறேன். இப்போ அடுத்தது பெருங்காய பவுடர் போடலாம். பெருங்காய பொடி போட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். அது கொதிக்கட்டும். கலரி விடுவோம். கொதிக்கட்டும். ரசம் வந்து அது மாதிரி ரொம்ப நாளைக்கு கொதிக்க, ரசம் வந்து ரொம்ப நாளைக்கு கொதிக்கக்கூடாது. ரொம்ப நாளைக்கு கொதிச்சா ஒரு மருந்து வாசனை அடிக்கிற மாதிரி ஆகிடும். இந்த புளிஜலம் பச்சை புளி மிளகா பொடி அதோட வாசனை போக கொதிச்சுதுன்னா போகிறோம். அப்புறமா நம்ம நீர்க்க பருப்பு ஜலம் மட்டும்தான் விடணும். அது பருப்பு வந்து இதில் 1/2 டம்ளர் போட்டிருக்கேன் நான் பருப்பு. ஓகே. பருப்பு வந்து முதல்ல கரண்டியெல்லாம் நம்ம நல்லா மசிச்சுப்போம். மசிச்சுன்னு அந்த சூட்லேயே மசிச்சுனா தான் பருப்பு வந்து நல்லா மசியும். ஆறுனதுக்கு அப்புறம் மசிக்காது. கரண்டியெல்லாம் இப்படி அடி பாகத்தை கொடுத்து இப்படி பண்ணினோம்னா நல்லா மசிஞ்சிடும். இதில் பருப்பு ஒரு கரண்டி எடுத்து வச்சுப்போம். கலத்து பருப்பு எடுத்து வச்சுப்போம். அதுக்கு ரசத்துக்கும் எடுத்து வச்சுட்டு பாக்கி உள்ளதை நம்ம சாம்பாரில் விட்டுக்கலாம். இது போடும் அந்த ரசத்துக்கு இந்த இந்த அளவுக்கு பருப்பு போடுறது. ஒரு கரண்டி தான். ஆமாம், ஒரு கரண்டி தாராளமாக ஜலத்தோட அந்த பருப்போடு வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம சாம்பாருக்கு விட்டுக்கலாம். சாம்பாரும் வந்து நல்லா கொதிச்சு, சாம்பாரும் நல்லா கொதிச்சு கொடுத்து வெண்டைக்காய் வதங்கி சாம்பாரும் நல்லா கொதிச்சு கொடுத்து இப்போ இந்த பருப்பு ஜலத்தை நம்ம அதில் விட்டுக்கலாம். பருப்போட இதில் பருப்பு ஏனத்தில் கொஞ்சம் ஜலமும் விட்டு கலந்து விட்டுருக்கேன். இந்த இதில் இது வந்து தாராளமாக 6 பேர் சாப்பிடலாம். நன்னா
நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம பருப்பெல்லாம் அதில் விட்டுருக்கோம் இல்லையா, அதனால் குழம்பு நல்லா கொதிக்கணும். ஆல்ரெடி நம்ம முதலே தாழ்ச்சி கொட்டினதுனால திரும்ப நமக்கு தாழ்ச்சி கொட்டணுங்கிறது கிடையாது. கருவேப்பிலை நிறைஞ்சிருக்கிறதுனால இப்போ நான் அதில் போடலை, மற்றபடி முதலே தாழ்ச்சி கொட்டிட்டோம். அப்படியே குழம்பு இறக்கிட்டு கொத்தமல்லி தழை மட்டும் போட்டுட்டா போகிறோம். குழம்பு நல்லா கொதிக்கணும். கொதிச்சு எடுத்து கரெக்டாக இருக்குது, கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம். குழம்பு கொதிச்சுடுத்து இப்போ இதுக்கு வந்து கொத்தமல்லி அப்படியே தூவிக்கலாம். ரசம் நல்லா கொதிச்சு கொடுத்து தக்காளியெல்லாம் நல்லா வெந்துப்பு எடுத்து இப்போ இந்த சமயத்தில் நம்ம வந்து பருப்பு தலை விட்டுக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு ஜலம் விட்டுருக்கேன். இதுக்கு அந்த இந்த ஆடி பருப்பு இருக்கு இல்லையா, ஜலம் விட்டது போக பாக்கி இருக்கிறத நம்ம வந்து இந்த சாம்பார்லேயே விட்டுடலாம். இதை வேஸ்ட் பண்ண வேண்டாம், நம்ம சாம்பாரில் விட்டுடலாம். ரசம் வந்து நல்லா பொங்கி வரும்போது அப்போ கொத்தமல்லி போட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் மிளகு தீரை போடணும், தாளிச்சு கொட்டணும். ரசம் வந்து நுரைச்சி வந்துடுது. இப்போது 1/2 டீஸ்பூன் ஜீரகம் மிளகு ஜீரக பொடியும் அதில் போட்டுக்கிறோம். அது கூட கொத்தமல்லியும் அப்படியே போட்டுடலாம். அப்புறமா தாளிச்சு மட்டும்தான் கொட்டணும். அதுக்கு இந்த கொத்தமல்லி எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு கலந்துடணும். கலந்துட்டோம்னாக்கா அடிக்க நுணிக்கும் தாப்பில் ஆகிடும், அடுப்பும் ஆஃப் பண்ணிடலாம். இந்த கொத்தமல்லியை போட்டுட்டு ரசத்தில் எப்பொழுதுமே கலந்து விடணும். கலந்து விட பார்த்து அதோட எசன்ஸ் எல்லாம் அப்படியே இறங்கி இந்த கொத்தமல்லியோட வாசனை பூரா அதில் வந்துடும். அப்படியே மேலோடு போட்டுட்டு அப்படியே வைக்கக்கூடாது. அப்படி பண்ணினோம்னா அந்த எசன்ஸ் பூரா இறங்கி வந்துடும். கீரைக்கு 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடலாம். கடுகு போடுறேன், 1/2 டேபிள்ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். கொதிக்கட்டும். அது கூடவே 1/2 டேபிள்ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு பொரிஞ்செடுத்து கடுகு பொரிஞ்செடுத்து உளுத்தம்பருப்பும் செவந்தெடுத்து இதை வந்து நம்ம கீரைக்கு போட்டலாம். அடுத்தது ரசத்துக்கு 1/2 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இந்த நெய் விடலாம். நெய் சூடாது இந்த கடுகு 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு வெடிச்சுடுத்து இப்போ அடுத்தது நம்ம தாளிச்சு கொட்டிடலாம். ரசத்தை கொட்டிடுவோம். இது இப்போ கத்திரிக்காய் கறி பண்ணுவோம். அதுக்கு எண்ணெய் விடுவோம். கத்திரிக்காய் கறிக்கு எண்ணெய் கொஞ்சம் கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும். 1/3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நிறைய இருந்தால் தான் கறி நல்லாயிருக்கும். அடுத்தது கடுகு 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். அடுத்தது 1 டேபிள்ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இது பொரிஞ்சாலும் இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் பெருங்காய் பவுடர் போட்டுக்கலாம். பெருங்காய் பவுடர் எண்ணெயிலேயே போட்டால் தான் அது வாசனையாக இருக்கும். அடுத்தது நறுக்கின கத்திரிக்காயை போடலாம். கொஞ்சம் பிற புளிஜாலம் விடலாம் லைட்டாக. அந்த கத்திரிக்காய்க்கு கொஞ்சமாக புளிஜாலம் விட்டால் தான் தடுக்காமல் இருக்கும் கறி. அதனால் புளி போகிறோம், புளிஜாலமும் இதில் விட்டுக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். அதுக்கு கூடவே தேவையான கல்லுப்பும் போட்டுக்கலாம். இதில் கல்லுப்பெல்லாம் போட்டுட்டு அடுத்தது கலரி விடலாம். கல்லுப்பு போட்டால் கரையுமா? இருக்கு கல்லுப்பு எல்லாம் நம்ம புளிஜலம் விட்டுருக்கோம் இல்லையா, அதனால புளிஜலத்தோட அந்த கல்லுப்பு கரையும். அந்த சால்ட்டை விட கல்லுப்பு போட்டால் தான் அதுக்கு கரெக்டாக இருக்கும். எனக்கு வந்து கல்லுப்பு தான் சரியாக வரும். அளவுக்கு எல்லாமே வாவாளுக்கு கைப்பக்குவம் எப்படி வருதோ அப்படி போட்டுக்கலாம். எனக்கு கைப்பக்குவத்துக்கு கல்லுப்பு தான் சரி. அதே மாதிரி இதுக்கு ஜலம் நிறைய வேண்டாம் இல்லையா? ரொம்ப ஜலம் விட்டுக்கும், தானாக ஜலம் விட்டுக்கும். ரொம்ப தண்ணி வாங்காது. இது நம்ம புளி ஜலம் விட்டுருக்கிறதுனால அதுக்கு போகும். அப்புறம் ஜலம் நிறைய விட பார்த்து அது கத்திரிக்காய் ரொம்ப குழம்பு போய் தொகையெல்லாம் போயிடும். அது அதனால் கத்திரிக்காய்க்கு விட்டுருக்க புளி ஜலமே போகிறோம். அந்த உப்பெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் ஜலம் தானாக விட்டுக்கும். அது போகும். அடுத்தது மூடி வச்சுக்கலாம். கொஞ்சம் அழி வேகட்டும், மூடி வச்சுக்கலாம். இது பண்ணிக்கலாம். இப்போ வறுத்துருக்கோம் இல்லையா, இதெல்லாம் ஆறி எடுத்து இப்போ இதை பண்ணலாம். இதை நம்ம ரொம்ப நைஸாக அரைக்கணுமா? ஆமாம், நைஸாக அரைக்கணும். இது நம்ம குழம்புக்கு அரைக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் குறகுறப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல. இது அப்படியே நம்ம கறிக்கு போடுறதுனால இது கொஞ்சம் நைஸாக தான் அரைக்கணும். அரைச்சிட்டு பார்க்கலாம்.
தக்காளி வெந்திருக்கான் திறந்து போட்டோம். கறி வெந்திருக்கு கரெக்டாக கடையிறா? ஆமாம், நல்லா வந்திருக்கு. அடியெலாம் ஒட்டாது, கரெக்டாக நம்ம விட்டுருக்க பிடிஞ்ச அளத்துக்கு அதுக்கும் சரியாக வந்திருக்கு. இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு இப்போ நம்ம கறி பொடியை போடலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து ஜாக்கிரதையாக போட்டுக்கோங்க. கூட்டி குறைச்சி எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் இதுக்கு. இது மாதிரி கறிப்பொடி பண்ணி வச்சோம், கறிப்பொடி நம்ம பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம்னா அப்பப்போ நமக்கு வந்து குழம்புக்கு வைக்க அரைச்சி விடும் போதோ இல்லை கறிக்கு விழுங்கும் போதோ அப்பப்போ போட்டுக்கலாம். இதில் ஒரு 1/2 தேங்காய் மூடி அளவுக்கு துரி வச்சுட்டு இந்த தேங்காயும் இதில் போட்டுடலாம். தேங்காயை போட்டு ரொம்ப நாளைக்கு வதக்கணுங்கிறது கிடையாது, போட்டு எல்லாத்தையும் ஒன்றா செட் பண்ணி அப்படியே ஒரு வதக்கு வதக்கிட்டு ஆஃப் பண்ணிடலாம். அந்த தேங்காய் வந்து ரொம்ப வதங்காமல் அப்படியே இருந்தால் தான் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே மேலே பார்த்தா தெரியணும். அந்த மாதிரி இருந்தால் தான் அந்த கறி பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப நாளையெல்லாம் போட்டு வதங்கக்கூடாது. இப்போது கறி எல்லாமே செட்டாக எடுத்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம சமையல் பண்ணியாச்சு, இன்றைக்கி என்ன சமைச்சிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. கத்திரிக்காய் பொடி போட்டு தேங்காய் போட்டு கறி பண்ணியிருக்கேன். பாலக்கீரை மசீல் பண்ணியிருக்கேன். வெண்டைக்காய் சாம்பார் பண்ணியிருக்கேன். ரசம் சாதம் வச்சாச்சு, கழுத்து பருப்பு இருக்குது. இது வரைக்கும் இன்னையோட சமையல் எல்லாமும் ரெடி ஆகிடுது இன்றைக்கி. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குங்கிறத சொல்லுங்க. பை.